ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா காலேஜ் பக்கத்தில் இருக்கேன். இப்போ இந்த ஃபாத்திமா காலேஜ் பக்கத்தில் இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிற இந்த ஒரு தமிழ் மெமோரியல், சரியா ஒரு தேர் மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய விஷயத்தை நான் வந்து ஸ்கேன் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஃபாத்திமா காலேஜ் தான், உள்ளே வந்து ஒரு மாதா சுருவம் இருக்குது. ஸோ லேடிஸ் காலேஜுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் என்ன செய்ய போகிறேன், இந்த சைடு போய் ஃபாத்திமா காலேஜுக்கு இந்த தமிழ் மெமோரியல் இந்த காலவாசல்கிட்ட இருக்கிற இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி நோபிளி அப்படின்ட்டு ஒருத்து தமிழ் மாநாட்டை வந்து நடத்தினவர், முதல் தமிழ் மாநாட்டை. இதுதான் இந்த தேர், சரிங்களா? இந்த தேரை சுற்றி ஸ்கேனை பார்த்தோம்னா இங்கேயே தெரியும் சில கால்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த தேரை வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி ஒரு 20 ஃபோட்டோ வச்சு எடுக்க போகிறேன். கபக்கன்னு தூக்கி ஆட்டையை போட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறோம். அது சில திரட்டு மாதிரி சும்மா சொன்னேன். இந்த தூண்கள்னால் ஒரு சில சமயம் சரியாக விடுகாது, அதனால் ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது வரைகிறதுக்கு. அது ஜஸ்ட்டு ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் தான். ஸோ இதை எப்படி வரைகிறதுன்றதை இப்போ வர டைமு பார்ப்போம். சரி, வாங்க பார்க்கலாம் வீடியோ.